பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரேக நாமத்தினாலே ஆமேன். தூய மரியாள் ஆலய குடும்பத்தினரே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த திருவிருந்து வழிபாட்டிற்கு அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த வருடத்தில் கடந்த 7 மாதங்களாக நீர் எங்களோடு இருந்து எங்களை காத்து ரட்சித்து இந்த 8வது மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்கவும் நீர் கொடுக்கின்ற பெரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டில் எங்களோடு பிரசன்னமாகவும் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை அனைவருமே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜபத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாயும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாகும்படியாயும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலையிலிருந்து தூய 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 சர்வ வல்ல நாதா என்கின்ற பாடலை நாம் இசைப்பேழையோடு இணைந்து பாடுவோம். நின்ற வண்ணமாகவே நாம் ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும்
உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஈவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தரா இருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரை எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தெய்வனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். சகோதரரே, சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கு கூடி வந்திருக்கின்றோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக விழுங்கால் படியிட்டு அமைதலாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடைய ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்காக பாமாலையில 292 பாடல், நான் பாவிதான் ஆனாலும் நீர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நான் சரதாம் சிந்தினி வாயென்று ஏனை ஆழைத்தீரே மீட்பாரே வாந்தே நான் தமிழத்தில் உண்மையாய் மறந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபையின் அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எளிப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை
உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வலமுள்ள கடவுள், உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமணி பரலி செய்வோம் என்று மிகுந்திருக்கமாய் வாக்குதத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்த உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீத பாடத்தை முறை முறையாக வாசிப்போம். அதனைத் தொடர்ந்து மற்ற பாடங்களை நாம் படிக்க கேட்போம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு என்று முறைமுறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 40 பக்கம் 694. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன், கர்த்தாவே நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும், உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடுவது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. சேர்ந்து வாசிப்போம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்குமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதாயதேயும். பாடம் முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சபையார் உட்காருங்கள். பழையற்பாட்டின் வேத பகுதி இப்போது வாசிக்கப்படும்.
அதனை தொடர்ந்து நிரப்பப்படும். அதன் பிறகு நற்செய்தி பகுதி வாசிக்கும். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:1-8 முடிய. ஏசாயா 6:1-8. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாடம் முடிந்தது. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாம் பாடம் நிருபவாக்கியம். அப்போஸ்தலர் 9:10-18. அப்போஸ்தலர் 9:10-18. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய், யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும், நான் பார்வை அடையும்படி தன் மேல் கைகளை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது அன்னனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடிபடிக்கும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பாடம் முடிந்தது. தேவன் முக ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.
சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 வசனங்கள் 1-11 வரை. லூக்கா 10 வசனங்கள் 1-11 வரை. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது, இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். இந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களை உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்திலுள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நின்ற வண்ணமாகவே நாம் யாவரும் இசைப்பேழையோடு இணைந்து 187 கீர்த்தனை, தந்தேன் என்னை இயேசுவே என்கின்ற பாடலை பாடும்போது முதலாவது காணிக்கை சேகரிக்கப்படும். ஒழித்திடுவேன் உந்தன் சித்தம் நான் செய்தேன்.
சித்தம் ஒழித்திடுவே இந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன் இந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன் வந்தேன் என்னை இயேசுவே இந்த நிறமே உமக்கே சரணம் சரணம்
பிறந்த நாள் திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ரோஷினி பிரியதர்ஷினி அவர்கள் பிறந்தநாள் காணிக்கைக்காகவும், மாஸ்டர் ஜான் சாமியல் பிறந்தநாள் காணிக்கைக்காகவும், ஃபாத்திமா ஜார்ஜ் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார், ஷெரின் சில்வியா அருள்தாஸ் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள், ஜோசப் வில்லியம் தன்னுடைய பிறந்த நாளை காணிக்கையாக காணிக்கை படைத்திருக்கின்றார், செல்வநாயகம் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை, ஜாஷ்வா ஐசக் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார், டிட்டன் கிளாரன்ஸ் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கின்றார், ரத்னா அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள், சந்திராபாய் மூர்த்தி அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள், பால் விவேகானந்தன் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கையாகவும், விஜய பாஸ்கர் அவர்கள் நன்றி அறிதலின் காணிக்கை படைத்திருக்கிறார், ஜெயந்தி ஷமா பீட்டர் அவர்கள் நன்றி அறிதலின் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜெபிப்போம். அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக, இந்த மன மகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கடந்த 7 மாதங்கள் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த தேவன், இந்த 8வது மாதத்திற்குள் கால் வைக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். கால சூழ்நிலைகள் மாறிப்போனாலும், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், இடர்பாடுகள், வியாதிகள், வறுமை, கண்ணீர், ஆண்டவரே அருமையானவர்களை இழக்க கொடுத்த நேரங்கள், இன்பமான துன்பமான நேரங்கள் எல்லாவற்றையும் கடந்து வர தேவரீர் அனுக்கிரகம் செய்து, இம்மட்டுமாக எங்களோடு கூட இம்மானுவேலாக இருக்கிற தெய்வன் இனி வரும் நாட்களிலும் எபினேசராக இருந்து எங்களை பாதுகாக்க போவதற்காக நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த கால வேளையில் விசேஷித்த விதமாக பிறந்த நாள் காணிக்கையும் ஸ்தோத்திர காணிக்கையும் திருமண நாளையும் ஆண்டவரை கண்டு உமக்கு நன்றியையும் நன்றி காணிக்கைகளை படைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இன்னும் ஓராண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில இணைத்து தந்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆண்டு பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வாதையும் போக்கிலும் வரத்திலும் கிருப கூட இருக்கட்டும் சுவாமி. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சாட்சியின் ஜீவியத்தை மேற்கொள்ள நீர் உதவி செய்யும். நன்றி அறிதலோடு உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் செலுத்தியுள்ள காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. அதே விதமாக இந்த நாளில நிலத்தில் விளைந்த கனியை காய்களையும் கொண்டு வந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்காக நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். விளைச்சலை நீர் வர்த்திக்க பண்ணின தெய்வன், இனிமாக அந்த குடும்பத்தில் ஆண்டவரே அதிகமான காய்களையும் கனிகளையும் பூக்களையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை நன்றியை ஏறெடுக்க நீ உதவி செய்யும். மீண்டும் ஒருமுறையாக எங்களை நாங்கள் தயவாக ஒப்புவிக்கின்றோம் சுவாமி. படைத்த பொதுவான காணிக்கைகளை நீர் அங்கீகரியும் ஆசீர்வதையும் ஏற்றுக்கொள்ளும். மீண்டும் ஒருமுறையாக எங்களை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம் நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற உமது பிள்ளைகள் அனைவருத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக, ஆமேன்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்றும் நம்மோடிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று திருச்சபைக்கு ஒரு முக்கியமான நாள், மிஷன் சண்டே. அருட்பணி ஞாயிறாக இந்த நாளை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி நமது தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அருட்பணி என்பது அது கடவுளுடைய பணி. மிஷன் இஸ் அன் ஹார்ட் பீட் ஆஃப் காட் என்று கருதப்படுகின்றது. அருட்பணி என்பது ஆண்டவருடைய இதய துடிப்பு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிட்டால் என்ன நடக்கும் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். அப்படி கடவுளுடைய இதயம் நின்றுவிட்டால் இந்த உலகம் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியும். ஆண்டவருடைய பணி என்பது ஒரு தொடர்பணியாக இருக்கிறது என்று சொல்வதற்கு இந்த கருத்தினை நாம் பதிவு செய்வது அவசியம். எப்படி இதயம் துடித்து கொண்டே வாழ்வளிக்கிறதோ ஆண்டவர் தன்னுடைய இதயத்தில் இதை உள்ளவர்களாக இந்த அருட்பணியை என்றும் நடத்துகின்ற கடவுளை நாம் பெற்றிருக்கின்றோம். ஸோ த மிஷன், த டேர்ம் மிஷன் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் தி வெரி நேச்சர் ஆஃப் காட். மிஷியோ டெய், ஆண்டவருடைய சாயல் என்று நாம் பார்க்கும்போது அது அருட்பணியின் சாயலாக அமைந்திருக்கின்றது. அவருடைய முழு உருவம், மற்றவர்களுக்காக துடிக்கின்ற அந்த இதய துடிப்பு அருட்பணியை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. த வெரி இமேஜ் ஆஃப் காட் இஸ் மிஷன். அவருடைய சாயலே இந்த அருட்பணியாக அமைந்திருக்கிறது. அருட்பணி என்பது சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருட்கொடை. சபையிலே அதை நாம் செய்வோம் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றோம். மிஷன் இஸ் நாட் ப்ரைமர்லி அன் ஆக்டிவிட்டி ஆஃப் தி சர்ச், பட் இட் இஸ் அன் ஆட்ரிபியூட் ஆஃப் காட். அருட்பணி என்பது சபையில் நாம் எடுத்து செய்கின்ற ஒரு செயல் மட்டுமல்ல, அது கடவுளுடைய பண்பை குறிக்கின்றது. ஸோ காட் ஹஸ் காட் செவரல் ஆட்ரிபியூட்ஸ். ஒன் சச் ஆட்ரிபியூட்ஸ் இஸ் சஃபரிங் சர்வெண்ட். கடவுளுக்கு அநேக பண்புகள் இருக்கிறது. அப்படி அவர் பெற்றிருக்கிற சிறப்பு பண்புகளிலே துன்புறுகின்ற பண்பும் அவருக்குள்ளது. God is not just God of blessing, but he is God of pain, he is also God of suffering. The suffering servant model, கடவுளை துன்புறுகிற கடவுளாக வர்ணிப்பதை திருமறையிலே நாம் படிக்கின்றோம். ஆகவே அருட்பணி என்பது துன்புறுகின்ற மக்கள் மத்தியிலிருந்து எடுக்கப்படுகிறது ஒன்று, அந்த மக்களுக்காக செய்யப்படுகின்ற ஒரு தொண்டாக கருதப்படுகின்றது. ஸோ மிஷன் எமர்ஜ் ஃப்ரம் தி ஆக்சுவல் சுச்சுவேஷன் ஆஃப் பீப்புள் ஆஃப் காட் ஹூ ஹேட் பெயின் அண்ட் சஃபரிங். இன் அதர் வேர்ட்ஸ், மிஷன் இஸ் காட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு தி லைஃப் சுச்சுவேஷன் ஆஃப் பீப்புள். வாழ்க்கையில் பல சூழல்களை நாம் சந்திக்கின்றோம், பல இக்கட்டான நேரங்களை நாம் கடந்து வருகின்றோம், துயரமான நாட்களை சந்திக்கின்றோம், கடினமான நாட்களை கடந்து வருகின்றோம், சவால்களை சந்திக்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு சூழலிலே கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பதிலாக இந்த துன்புறுகின்ற மக்கள் மத்தியிலே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர் செய்கின்ற மாபெரும் தொண்டை இந்த அருட்பணி குறிக்கின்றது. டுடே காட்ஸ் மிஷன் எக்ஸிஸ்ட் பிகாஸ் சஃபரிங் கம்யூனிட்டிஸ் கண்டினியூ டு எமர்ஜ். இன்றைக்கு இந்த அருட்பணி ஏன்
நிலைத்திருக்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த துன்புறுகின்ற சமூகம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்பவைகள் வாழ்க்கையிலே நிறைந்திருக்கின்றது. அவைகளில் பெருகி வருகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய அருட்பணி நமக்கு ஒரு சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கிறது. மிஷன் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் சஃபரிங், துன்புறுகின்ற சமுதாயம் என்று நாம் எடுத்துக்கொள்ளும்போது தி பேண்டமிக் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பெருந்தொற்று எவ்வளவு துன்பங்களை நமக்கு கொண்டு வந்தது, எவ்வளவு அழுத்தங்களை இது கொடுத்தது, இழப்புகளை நாம் சந்தித்திருக்கின்றோம், வாழ்வை இழந்து தவிக்கிற காலங்களை நாம் மறக்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் துன்புறுகின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த பெருந்தொற்று காலத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுந்த ஒரு பெரிய கேள்வி, வேர் இஸ் காட் இன் திஸ் பேண்டமிக், இந்த பெருந்தொற்று காலத்தில் கடவுள் எங்கே? அவர் நம்மோடு இருக்கின்றார். God is journeying with us in this suffering. God is sharing our pain. நம்முடைய வலியை அவர் தாங்கி நம்மை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு இறையல் தத்துவம் என்னவென்றால், God is in solidarity with his people who suffer in the harsh reality of the world. இதுதான் திருமறை நமக்கு எடுத்துரைக்கிற பதில். நாம் படுகின்ற துன்பங்கள், நாம் அனுபவிக்கின்ற இந்த வியாகுலங்கள், இந்த வேதனைகள், இந்த போராட்டங்கள் மத்தியிலே இறைவன் நம்மோடு இருந்து அவரும் இந்த துன்பத்தில் பங்கெடுத்து நம்மை தாங்கி வருகின்ற ஒரு கடவுள் என்று சொல்லி அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். God is compelled to experience pain and suffering due to his love for humanity. ஏன் கடவுள் இந்த வேதனையும் இந்த பாடுகளையும் இந்த துன்புறுதலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்று நாம் கேட்கும்போது, இந்த மனுகுலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற மாபெரும் அன்பு, த லவ் கம்பெல்ஸ் காட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பெயின் அண்ட் சஃபரிங். அவருக்காக எந்த வழியும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்கள் படுகின்ற அந்த வேதனைகளிலே தன்னை இணைத்து கொண்டு இந்த மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக அவர் இந்த துன்புறுதலை ஏற்றுக்கொள்ளுகின்றார். சிலுவை இதற்கு நமக்கு அடையாளம். தி கிராஸ் பிகம்ஸ் வெரி சென்ட்ரல் டு தி மிஷன். துன்புறுகிற கடவுளை இந்த சிலுவையில் தான் நம்மாலே பார்க்க முடிகின்றது. அவர் ஏற்றுக்கொண்ட காயங்கள், அவர் பட்ட பாடுகள், அனுபவித்த துன்பங்கள் இன்றைக்கும் நம்முடைய கண்கள் முன் நிற்கின்றது. இந்த துன்புறுகிற கடவுள் துன்புறுகின்ற மக்களுக்காக ஏற்படுத்தியது தான் இந்த மிஷன், அருட்பணி. ஷேரிங் காட்ஸ் பெயின் இன் மிஷன் இஸ் அ பிப்ளிக்கல் மேண்டேட். இந்த அருட்பணி ஞாயிறன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பை சற்று நாம் கவனிக்கும் போது, ஷேரிங் காட்ஸ் பெயின் இஸ் மிஷன். அருட்பணி என்பது இறைவனுடைய துன்புறுதலை பகிர்ந்து கொள்ளுதல் என்கின்ற தலைப்பு நமக்கு ஒரு விசேஷமான தலைப்பாக அமைந்திருக்கிறது. எப்படி கடவுளுடைய துன்பத்தில் நாம் எல்லாம் பங்கெடுக்க முடியும்? துன்புறுகின்ற சமூகம், துன்புறுகின்ற கடவுள், இந்த அருட்பணி மீடியேட்டராக இருந்து மத்தியஸ்தராக இருந்து இன்றைக்கு கடவுளையும் இந்த உடைந்த மனுகுலத்தையும் இணைப்பது தான் ஆண்டவருடைய திருப்பணி. த பைபிள் ப்ரொபோசஸ் த்ரீ பர்ஸ்பெக்டிவ்ஸ் in sharing God's pain. ஆண்டவருடைய இந்த வலியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு மூன்று முக்கியமான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த அருட்பணி எப்படி இந்த ஆண்டவருடைய துன்புறுதலில் பங்கேற்கின்றது, இதில் எப்படி நாம் இணைந்து இதை பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற கருத்தோடு மூன்று முக்கியமான கருத்துக்கள். நம்பர் ஒன், மிஷன் ஆஸ் ரெஸ்டோரிங் ரிலேஷன்ஷிப்ஸ். அருட்பணி என்பது
உறவுகளை சீரமைக்கின்ற ஒரு திருப்பணியாக அமைந்திருக்கிறது. இதில் பெயின் இருக்கிறது, சஃபரிங்கும் இருக்கிறது. உறவுகள் கடவுளுக்கு ரொம்ப முக்கியம். எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் இம்பார்ட்டன்ட் டு காட். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் கடவுளுக்கு தேவை. அவரோடு உறவு கொண்டு வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இந்த உறவுகள் துண்டிக்கப்படும் போது அவர் மனவேதனை அடைகின்றார். ஆதியிலே நாம் படிக்கும்போது ஆதாம் ஏவாளை கடவுள் உருவாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஒரு அழகான குடும்ப வாழ்விலே அவர்களை அமர்த்துகின்றார். ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமனாலே கடவுளை விட்டு அவர்கள் தூரமாய் போகின்றார். உறவு துண்டிக்கப்படுகிறது. கடவுளுக்கு ஒரு வேதனை, ஒரு பாரம், அவங்கள பற்றி ஒரு கவலை. கடவுள் ஆதாம் ஏவாளை தேடி வரும்போது அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், வேர் ஆர் யூ? ஸோ காட் பிகேம் தி ஃபஸ்ட் மிஷனரி. ஹீ வாண்டட் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் ஹியூமன் பீயிங்ஸ். ஹீ வாண்டட் டு என்ஜாய் தேர் பிரசன்ஸ், தேர் கம்பேனியன். பட் அல்டிமேட்லி இட் கேவ் பெயின் டு ஹிம் பிகாஸ் ஆஃப் மேன்ஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். கீழ்ப்படையாமனாலே அந்த உறவை சாயில் அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஸோ கடவுள் ஒரு மிஷனரியாக தேடுகின்றார். காட் வாஸ் இன் சர்ச் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ், கம்மிங் டவுன் அண்ட் ஆஸ்கிங் தேம் வேர் ஆர் யூ. பாவத்தில் விழுந்த மனுகுலத்தை அப்படியே அவர் விட்டுவிடாமல் ஒரு மிஷனரி பணியை அவர் ஆரம்பித்து இவர்களை மீட்டெடுக்க அவர் முயற்சி செய்கின்றார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளோடு பெற்றிருக்கிற அந்த உறவு ரொம்ப முக்கியம். த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த சென்டர் ஆஃப் தி மிஷன். ஆண்டவருடைய அருட்பணியிலே இந்த மனம் திரும்புதல், கடவுளோடு பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது சிறப்பு அம்சங்களாகும். தனிப்பட்ட வாழ்க்கையில் கடவுள் உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். அந்த உறவுகள் முறிக்கப்படும் போது கடவுள் வேதனையடைகின்றார். தனிப்பட்ட உறவை குறித்து பேசுகிற கடவுள் மீண்டும் குடும்ப உறவை குறித்தும் பேசுகின்றார். ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த காயின் ஆபேல் இரண்டு பேர் அழகாக வளர்கின்றார்கள். காயின் ஆபேலை கொலை செய்கின்றான். அப்போது கடவுள் அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? உங்களுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே? வேர் இஸ் யுவர் பிரதர்? எனக்கு தெரியாது, நான் என்ன காவலையால் அவனுக்குன்னு காயின் பதில். ஆனால் அவனுடைய ரத்தம் பூமியிலிருந்து என்னை கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்கின்றேன். God felt pain in his heart that his creation is suffering, is dead. கடவுளாலே படைக்கப்பட்ட ஆபேல் மரிக்கும்போது அவருக்கு ஒரு மனபாரத்தை அது உண்டு பண்ணுகிறது. அருட்பணி என்ன என்பதை அங்கே கடவுள் உணர்த்துவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் படித்து கொண்டு வரும்போது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே God clearly expressed his state, his mind. God felt sorry for creating humankind. கடவுள் மனிதனை உண்டாக்கினதற்காக அவர் விசனப்படுகிறார். நான் ஏன் மனிதனை உண்டாக்கினேன்? Suffering. In the beginning itself, God had suffering. So individual salvation is very important in mission. அதை கடவுள் உண்டு பண்ணி இன்றைக்கி நமக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பாவம் செய்து பின்வாங்கி போகும்போது இந்த மனுகுலத்தை மீட்டெடுக்க அந்த அருட்பணி ஒரு பெரும் தொண்டாக அமைந்திருக்கின்றது. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை வலியுறுத்துகின்றார். ஜீசஸ் கிரைஸ்ட் பிகேம் தி மிஷனரி. பரத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டவர். எதற்கு? லூக்கா 19:10 நாம் படிக்கிற வண்ணமாக, இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். த லாஸ்ட் ரிலேஷன்ஷிப், முறிந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளோடு பெற்றிருந்த அந்த உறவுகள் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சகேவனுடைய வீட்டிலே அந்த அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஒரு தனிப்பட்ட மனிதன் எப்படி கடவுளை மீட்டெடுக்கின்றான்?
அவன் மன திரும்பதலை நாம் பார்க்கின்றோம். Christ came to seek and save the lost. So that is the premise of the mission. நிருப பாடத்தில் நாம் படித்தவனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருக்கும்போது கடவுளை துன்புறுத்துகின்றான். பெரிய வேதனை உண்டு பண்ணுகிறது கடவுளுக்கு. தன்னுடைய சபையை துன்பப்படுத்துகிறவர் பர்சிக்யூட்டர். அவ தமஸ்கு போகின்ற வழியிலே கடவுளை அவ சந்திக்கும்போது ஒரு மாபெரும் மாற்றம், எ கிரேட் கன்வர்ஷன். அதன் பிறகு அவர் ஒரு மிஷனரியாக மாறி அநேக பட்டணங்களுக்கு அவர் சென்று இந்த அருட்தோண்டியை செய்த விதத்தை அப்போஸ்தல நடவடிக்கைகளில் நாம் படிக்கின்றோம். இப்படி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உறவுகளை வலுப்படுத்தி ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நியமிக்கின்ற பணியிலே கடவுள் ஆதியிலிருந்தே இதை செய்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக அதை நிறைவேற்றி இன்றைக்கு திருச்சபைக்கு இந்த பொறுப்பினை கொடுத்து இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். அது முதல் மிஷன் ஆஸ் ரெஸ்டோரிங் ரிலேஷன்ஷிப். அருட்பணி என்பது உறவுகளை சீரமைக்கின்ற ஒரு திருப்பணி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மிஷன் ஆஸ் எஸ்டாப்ளிஷிங் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ். நீதியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற அருட்பணி, இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீதி என்று சொல்லும்போது சமூக நீதியை கடவுள் ரொம்ப விரும்புகின்றார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் ஏறக்குறைய 450 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார். 4-5 தலைமுறைகள் கடந்து போகின்றது. அவருடைய வேதனை, அவருடைய பாடுகள் வர்ணிக்க முடியாதது. இப்படி கடந்து வருகிற இந்த காலகட்டத்தில் அவர்கள் கடவுளுக்கு முறையிடுகின்றார்கள். அந்த கூக்குரலை கடவுள் கேட்கின்றார். அப்போதான் மோசேவை கடவுள் அழைக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் இட்ட கூக்குரலை நான் கேட்டேன். ஐ ஹர்ட் தேர் வாய்ஸ், தேர் சஃபரிங், தேர் அப்ரெஷன். அங்கே நீதி மறக்கப்படுகின்றது. இவர்கள் அடிமைகளாகவே பல தலைமுறைகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்திலே மற்றவர்கள் எல்லாரும் போல இவர்கள் சமமாக நடத்தப்படவில்லை. அளவில்லாத அடிமைதனம், சுரண்டல், மனவேதனை. இந்த ஒரு சூழலில் மோசேவை ஒரு அருட்பணியாளராக, ஒரு மிஷனரியாக எகிப்துக்கு கடவுள் அனுப்புகின்றார். அனுப்பிய கடவுள் அவரோடு இருந்து அவர்களை மீட்டெடுத்து நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு கடவுள், அவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணின கடவுள். எகிப்தில் இருக்கும்போது பல பாடுகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் ஒரு அமைதி, ஒரு நிம்மதியான வாழ்வு. இந்த அருட்பணியில் இவைகளெல்லாம் இடம்பெறுகின்றது. அமைதியாய் வாழ்வது, நிம்மதியாய் வாழ்வது, சமாதானத்தில் இருப்பது கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அது அருட்பணி வழியாக நமக்கு கிடைக்கின்றது. ஏசாயா தீர்க்க தரிசனம் எடுத்துக்கொள். இன்று வாசி கேட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பகுதி ஏசாயா 6 நாம் படிக்க கேட்டோம். ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்கின்றாராம். அந்த தரிசனத்திலே கடவுள் என்னவா இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, தான் பாவி என்றும் உணர்கின்றான். ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உடையவன் என்று சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையை தன்னை சுத்திகரிக்கின்ற ஒரு நிலை. இதன் பிறகு நடக்கிறது என்ன? கடவுள் சொல்கின்ற ஒரு குரல், நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவார்கள். அருட்பணிக்கான ஒரு பாரம், தொண்டு செய்வதற்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு, என்னுடைய வேதனை யார் பகிர்ந்து கொள்வார்கள், என்னுடைய வேலை யார் சுமப்பார்கள், எனக்காக யார் போவார்கள், அங்கலாய்க்கின்ற ஒரு கடவுள். அந்த ஒரு சூழ்நிலையில் இயேசாயா தன்னை அர்ப்பணிக்கின்றான். ஆண்டவரே, என்னை அனுப்பும், ஐ ஆம் ஹியர், சென்ட் மீ, ஐ வில் கோ, நான் போகின்றேன், என்னை அனுப்பும், அப்படி என்று முன்வருகின்ற ஒரு அருட்பணியாளர் இயேசாயா தீர்க்கதரிசி. இப்படி இவர் கடவுளிடத்தில் பெற்ற அந்த அனுபவத்தோடு சமூகத்துக்கு சென்று இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் புறஜாதிகள் மத்தியிலும் இந்த ஜஸ்டிஸ் நியாயத்தையும் பீஸ் சமாதானத்தையும் குறித்து அவர் பேசுகின்றார். அப்படி அவர் எழுதியிருக்கின்ற
வாசகங்களை நாம் படிக்கும்போது ஏசாய தீர்க்கதரிசன புத்தகம் 11:4 நாம் படிக்கும்போது, நீதின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்கரை சங்கரிப்பார். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், ஏழைகள் காக்கப்பட வேண்டும், அவர்கள் கிடைக்க வேண்டிய சமூக நீதி கிடைக்க வேண்டும், அவர்கள் சமாதானத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் தைரியமாக சென்று கர்த்தருடைய வசனத்தை அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்வதை இங்கே நாம் பார்க்கின்றோம். சமாதானத்தை குறித்து பேசும்போது ஏசாயா அவருடைய புரிந்து கொள்ளுதல் ஒரு வித்தியாசமான புரிந்து கொள்ளுதல், எ வெரி டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பீஸ். இந்த வசனங்களை நாம் படிக்கும்போது அந்த 11:6 நாம் படிக்கும்போது இங்கே சமாதானம் எப்படி இடம்பெறுது பாருங்கள். ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் ஒன்றாயிருக்கும், காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை மேய்ப்பான், பசுவும் கரடியும் கூடியிருக்கும், பால் குடிக்கும் குழந்தை வீரன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், பால் மறைந்த பிள்ளைகள் கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற விதத்தை, கடவுள் கொண்டு வருகிற சமாதானத்தை குறித்து ஏசாயா எடுத்துரைக்கும் போது டிஃப்ரெண்ட் கான்ட்ராஸ்டிங் பர்ஸ்பெக்டிவ்ஸ், பசுவும் சிங்கமும் ஒன்றா சேருது, சிறு குழந்தை பாம்பும் ஒன்றாக இருக்கு. இந்த அளவுக்கு இந்த சமாதானம் தேவை. இன்றைக்கு மனுகுலத்திலே இந்த வெறுப்புகள், இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த சமாதானத்தை குலைக்கின்றது. சமாதானத்தை சீர்குலைத்து வாழ்கின்ற சமுதாயத்தில் இந்த சமாதானத்தை, இந்த அருட்தொண்டு கொண்டு வரும் அது கடவுளால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி ஏசாயத்திற்கு இதில் செடுத்துரைக்கிற செய்திகளை இங்கே நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களிலே இந்த சமாதானத்திலிருந்து நாம் தவிக்கின்றோம். நிம்மதி இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிம்மதி கடவுளால் மட்டும்தான் உண்டாகும், அது இந்த அருட்தொண்டு செய்ய வேண்டும். இன்று வாசி கேட்ட நற்செய்தி பகுதியிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், 70 பேர் அழைத்து 2-2 பேராக அவர் அனுப்புகின்றார். அப்படி அனுப்பும்போது நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு சமாதானம் என்று அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ பீஸ் பிகம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மிஷன். யூ ஆர் நாட் ஜஸ்ட் கோயிங் அண்ட் ப்ரீச்சிங் அண்ட் பிரிங் தி காஸ்பல் ஆஃப் பீஸ் டு தி ஃபேமிலிஸ். சமாதானத்தை கூறி நீங்கள் அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நாசரேத் மேனிஃபெஸ்டோம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த நாசரேத்து திருக்கட்டளை லூக்கா 4:18 அதை ஏசாயா இயேசுவானவர் சொல்வதற்கு முன்பதாகவே எழுதியிருக்கின்றார். இந்த நீதி நியாயத்தை அவர் சமூகத்திலே எப்படி உண்டாக்குகின்றார் அப்படி என்று சொல்வதற்கு ஏசாயா 61:1 நாம் படிக்கும்போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கள் கட்டவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் அவர் வந்தார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். நீதி நியாயத்தை நிலைநாட்டி சமாதானத்தை எடுத்துரைக்கின்ற அந்த அருட்தொண்டு ஒரு சிறப்புக்குரியது. சங்கீதக்காரன் எழுதும்போது 85:10 நாம் படிக்கின்றோம், நீதியும் சமாதானமும் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யும், ரைச்சியஸ்னஸ் அண்ட் பீஸ் கிஸ் ஈச் அதர். இந்த நீதி ஒரு பக்கம், சமாதானம் ஒரு பக்கம், மனிதனுடைய வாழ்விலே இவை இரண்டும் முக்கியம். எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே சமாதானம் உண்டாகும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த அருட்பணி அமைய வேண்டும் என்று சொல்வதற்கு
இந்த வசனங்கள் நமக்கு ஆதாரங்களாக அமைந்திருக்கின்றது. ரிலேஷன்ஷிப், உறவுகள் முக்கியம், நீதி சமாதானம் என்பவைகள் ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மிஷன் ஆஸ் அட்வொகேட்டிங் ஃபார் அபண்டன்ட் லைஃப், நிறைவாழ்வு, முழு வாழ்வுக்கு நேராக நடத்தப்படுகின்றது தான் இந்த அருட்பணி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கடவுள் அழைத்து எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் போய் நிறுத்துகின்றார். வாழ்வில்லை, நம்பிக்கற்ற ஒரு நிலை, உலர்ந்த எலும்புகள், அங்கே ஒரு முழு வாழ்வை கடவுள் உண்டு பண்ணுகின்றார். இந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்ல, அப்படி அவர் கடவுளுடைய வார்த்தை எடுத்து உரைக்கும் போது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று திரள் சேனையாய் அங்கே நிற்பதை கடவுளும் பார்க்கின்றார், எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் பார்க்க. இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. கடவுள் தீர்க்கதரிசி சொன்ன அந்த கருத்து, இவைகள் தான் இஸ்ரேல் மக்கள் உலர்ந்த எலும்புகள், அவர்கள் உயிரடைந்து முழு வாழ்வை பெற்று வாழ வேண்டும், நீ போ அப்படின்று சொல்லி இந்த அருட்பணியின் பாரத்தை அவருக்கு உண்டு பண்ணி இஸ்ரேல் மக்கள் மத்தியிலும் புற ஜாதிகள் மத்தியிலும் இந்த அருட்தொண்டு செய்த கடவுளை நாம் பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் படிக்கின்றோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிறை வாழ்வின் அடையாளமாக இருக்கின்றார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சிம்பிள் ஆஃப் அபண்டன்ட் லைஃப். யோவான் நற்செய்தியாளர் இது எழுதும்போது அவர் எழுதுகின்றார் 10:10. நானோ அவைகளுக்கு ஜீவன் அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். I came that they may have life in fullness. இயேசுவினிடத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற இந்த வாழ்வு ஒரு நிறைவாழ்வு, ஒரு முழுமையான வாழ்வு. இதை தான் இந்த அருட்பணி மையப்படுத்துகின்றது. அவர் வந்த நோக்கத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த முழு வாழ்வு கொடுப்பதற்காக அவர் வந்தவர். இன்று வாசி கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10 நாம் பார்க்கின்றோம். இந்த நிறைவாழ்வை கொடுப்பதற்கு அருட்பணி செய்ய ஆட்கள் தேவை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். த ஹார்வெஸ்ட் இஸ் பிளண்டி பட் தி ஒர்க்கர்ஸ் ஆர் வெரி ஃபியூ. ஸோ மிஷன் டிமாண்ட்ஸ் அவர் பார்ட்டிசிபேஷன். அருட்பணியாளர்கள் தேவை. இன்றைக்கி சாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் போகும்போது கடைகள் எழுதி வெட்டியிருப்பார்கள், வேலைக்கு ஆட்கள் தேவை. இன்றைக்கி சபையிலும் அது அழுத்தமாக அருட்பணிக்கு ஆட்கள் தேவை என்று சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஹியூமன் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காட்ஸ் மிஷன். எப்படி மனிதர்களை எடுத்து பயன்படுத்தி இந்த அருட்பணியை கடவுள் நிறைவேற்றி வந்தார் என்று நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கு சபை முதன்மையான இடத்தில் இருக்கின்றது. ஸோ காட் இன்வைட்ஸ் ஹியூமன் பார்ட்டிசிபேஷன் இன் மிஷன். இந்த முழு வாழ்வை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த முழு வாழ்வு என்று சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கின்றது. கிறிஸ்ட் ரிசரக்ஷன் இஸ் தி ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். வேறு யாருமே இதை நமக்கு கொடுக்க முடியாது. மரித்த கிறிஸ்து மரித்தவராக இராமல் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த வாழ்வு புது வாழ்வு, அந்த வாழ்வு முழு வாழ்வு. நமக்கு வந்த மிஷனரிகளை நாம் பார்க்கும்போது எவ்வளோ தியாகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய நாட்டையும் வீட்டையும் விட்டுவிட்டு பல ஆயிரக்கணக்கான மைல் அவர்கள் கடந்து வந்து சிறுமைகள் ஏற்றுக்கொண்டு இந்த அருட்பணியை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆர்சிஏ மிஷனரி மார்கள் நாம் எடுத்துக்கொள்வோம். அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் நம்முடைய வேலூர் பேராயத்தில் ஒரு சிறந்த பணிகளை செய்து இன்றைக்கு அதனுடைய அருக்கொடைகளாக இன்றைக்கு சபைகள் இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கின்றது. நாம் எதிரிலே பார்க்கின்ற ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்,
டாக்டர் ஜான் ஸ்கடர் மெடிக்கல் மிஷினரியாக அவர் வருகின்றார். அவரை தொடர்ந்து அநேகர் அந்த வரிசையில் வந்தவர் ஐடா ஸ்கடர், இன்னைக்கு சிஎம்சி மருத்துவமனை வேலூர் நமக்கு இருக்கின்றது. இன்றைக்கி நிறைய பள்ளிக்கூடங்களை நாம் பார்க்கின்றோம், மருத்துவமனைகள், இன்றைக்கு வளர்ச்சி தருகின்ற நிறுவனங்கள், இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்ற இந்த ஊழியங்கள் எல்லாமே இந்த அருட்பணியிலே நாம் பெறுகின்ற கடவுளுடைய ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்களை பெற்று நாம் இதை மற்றவர்களுக்கு எடுத்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த மிஷன் மாடல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இதை காப்பி அடித்து அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை ஆதியிலே வந்த இந்த மிஷனரிமார்கள் இந்த ட்ரையாங்கிள் இன் நேச்சர் இயேசுவானவருடைய ஊழியத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த அருட்பணி, ப்ரீச்சிங், டீச்சிங் அண்ட் ஹீலிங். ப்ரீச்சிங், ஒரு சபையை உருவாக்குகின்றார்கள். டீச்சிங், அது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் பள்ளிக்கூடம் உருவாகின்றது. ஹீலிங், ஒரு ஹாஸ்பிட்டல். ஒரு திஸ் இஸ் த மிஷன் மாடல். ஆவிக்குரிய ஜீவத்திலே வெறித்தடைவதற்கு தேவாலயங்கள் எழுப்பப்படுகிறது. அங்கே பெறுகின்ற அனுபவங்களை பள்ளிக்கூடத்திலும் மருத்துவமனையிலும் மற்ற நிறுவப்படுகின்ற அனைத்து நிறுவனங்களிலும் சென்று வெவ்வேறு வகையான ஊழியங்களை இந்த அருட்தொண்டில் நாம் பெற்றிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு முழு வாழ்வின் அடையாளமாக இருக்கின்றார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அலோன். தேவாலயம் என்பது ஆவிக்குரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, இது ஒரு ஹோலிஸ்டிக் மிஷன் ஆஃப் காட் என்று சொல்லி சபை இதை எடுத்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. ஸோ சர்ச் இஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் மிஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கற்றுக் கொடுத்து அவர் செய்திருக்கின்றார். இந்த துன்புறுதல் என்பது சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிறது, நாமும் இதில் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த துன்புறுகிற கடவுளை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த அருட்பணியிலே நாம் இணைந்து ஆண்டவருடைய இந்த திருப்பணியை நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். உறவுகள் சரி செய்யப்பட வேண்டும், நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும், முழு வாழ்வுக்கு நேராக நடத்தப்பட வேண்டும். இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்களுடைய இந்த அருட்பணியிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம எடுத்து பயன்படுத்தி இந்த இறையரசின் தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டு இந்த அருட்பணியின் வழியாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்த எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். செய்தியை கேட்ட நாம் எழும்பி நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடே குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய்
தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காரவும். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அன்பிற்குரிய தூய மரியாதையுடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பேரில் தோத்திரங்களையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாலை 6:30 ஆங்கில ஆராதனை நடைபெறும். அது திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சபையாரின் கனிவான கவனத்திற்கு, இன்று திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளும் திருச்சபை அங்கத்தினர்கள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஒருவர் பின் ஒருவராக பொறுமை காத்து திருவிருந்தில் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது ஆலயத்தின் இந்நிதி ஆண்டின், அதாவது 1/4/2020 முதல் 31/3/2020 முடிய ஆலயத்தின் கணக்குகள் உள்தணிக்கை இன்டர்னல் ஆடிட் செய்யப்பட்டு 30/7/2021 அன்று நடைபெற்ற குருசேகர கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது என்பதனை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். இதற்கு பேருதவியாக இருந்த இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் திரு ரத்னகுமார் அவர்களுக்கும் டாக்டர் ஷைனி விவேக் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்ம திருச்சபையின் குருசேகர குழு அங்கத்தினர் திரு கே பக்தகுமார் அவர்களுக்கும் அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை 2/8/2021 திங்கள் அன்று வெளித்தணிக்கை எக்ஸ்ட்ரா ஆடிட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதனையும் திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். திருச்சபையாரின் கவனத்திற்கு, நமது ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் துணிநூல் மற்றும் கைத்தறி அமைச்சர் தமிழ்நாடு அரசு திரு ஆர் காந்தி அவர்கள் குடும்பத்துடன் நம்ம திருச்சபைக்கு 28/3/2021 அன்று நமது ஆலய வழிபாட்டில் பங்கு பெற்றார். அன்று நம்ம திருச்சபைக்கு ஒரு வீடியோ கேமரா தன் குடும்பத்தின் சார்பாக காணிக்கையாக கொடுப்பதாக வாக்களித்தார். அதனை நிறைவேற்றும் விதமாக சென்ற வியாழன் 29/7/2021 அன்று புதிய பேனாசோனிக் வீடியோ கேமரா ஒன்றை நமது திருச்சபைக்கு காணிக்கையாக கொடுத்துள்ளார் என்பதனை திருச்சபையாருக்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றோம். இதன் விலை ₹1,58,000 ஆகும். திருச்சபையின் சார்பில் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை ஒருங்கிணைத்து திருச்சபைக்கு பெற்றுத்தந்த நமது குருசேகர குழு அங்கத்தினர் திரு எஸ்லி டேனியல் அவர்களுக்கும் அவரது நண்பர் திரு என் பி சங்கர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சென்னை சென்று அதனை வாங்கி வந்த திரு மிதுன் ஜாக்ஜி டிவி நிர்வாகி அவர்களுக்கும் அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். காணிக்கை சிறப்பு காணிக்கை படைத்தல் விவரம்: சாம்சன் அக்வினா ரான்சி ₹1,000, அன்புராஜ் குடும்பத்தினர் ₹2,500, பி சாந்தகுமாரி குடும்பத்தினர் ₹1,000, மிஸ் ஏடன் பிளெஸி லூயிஸ் ₹1,000, ஞானஸ்தான காணிக்கை மெர்சி ஜெனிஃபர் ₹1,000, மாஸ்டர் நிவேஷ் ₹500. திருச்சபையின் சார்பில் இவர்களுக்கு அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம்: பொதுநிதி ₹58,077, திட்டநிதி ₹26,390, சமுதாய குடநிதி எதுவும் பெறப்படவில்லை, டோரா பூமுஸ்ட்ரா கல்வி நிதி ₹2,615, கல்லறை தோட்ட பராமரிப்பு ₹6,665, மொத்தம் ₹93,747. இத்தொடர்ந்த நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைந்த ஆண்டவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமேன். விவாகரிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் நமது தூய மரியாள் ஆலயத்தைச் சேர்ந்த திருவாளர் எஸ் ராஜேந்திரன் என்பவருடைய குமாரன் திரு ஆர் பிரபுகுமாரும், தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயும் நமது தூய மரியாள் ஆலயத்தைச் சேர்ந்த திருவாளர் மகிபாலன் என்பவரின் குமாரத்தி செல்வி எம் மஞ்சுவும் திருமணத்தில் இணைக்கப்படப் போகிறார்கள் என்று சொல்லி சபையாருக்கு அறிவிக்கப்படுகிறது. இவ்விருவருக்கும் இந்த திருமணம் நடத்தக்கூடாது என்று
நியாயமான தடை ஏதாவது இருக்குமானால் அதை எழுத்தின் மூலமாய் சபை குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலிருந்து 255வது பாடல், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரர், கர்த்தரின் பந்தியில் வா என்கின்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று நாம் படைப்போம். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, வா கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு கிறிஸ்துவின் சீஷர் கூரை தீரு, பாவ கேட்டை கூறு ராபோசன பந்திதனில் சேரு. சாவு கூறியமா பாவமுள்ளோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, வா கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் வீருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மீகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, வா கர்த்தரின் பந்தியில் வா. துதிப்பேன் துதிப்பேன் எந்த
எந்த வேளையிலும் துதிப்பே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே, என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே, என் மகிமையும் நீரே, தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். சென்ற வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கண்டு புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கின்ற சபையின் அங்கத்தினர்களை திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் பிரவேசித்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலும் கடவுள் உங்களோடு இருந்து உங்களை சகல ஆசீர்வாதங்களாலும் நிறைப்புவாராக. காணிக்கை படைத்தவருடைய பெயர்களை இந்த நேரத்திலே நான் வாசிக்கின்றேன். பிறந்தநாள் காணிக்கை படைத்தவர்கள் டாக்டர் மிஸ்ஸஸ் ஸ்வீட்டி செல்வின், ஜி எப்சிபா பிரைசி, மிஸ் ஷாரன் லேயா சைமன், டாக்டர் ஜே சாந்தகுமார், மிஸ் ரெனி கீர்த்தனா ஆலன், மிஸ்ஸஸ் சந்தியா கிறிஸ்டோஃபர், மிஸ்ஸஸ் பிரிசில்லா என்றி ஜேக்கப், மிஸ்டர் டி தியோடர் பிரேம்குமார். திருமண நாள் காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராபர்ட் சுதாகரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஹெச்ஜே ஃப்ராங்க்லின் கிறிஸ்டோஃபர் சந்தியா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என் சேகர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நளினி பால் கிறிஸ்டோஃபர். நன்றி காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்டர் அன்பரசு குடும்பத்தினர், பி சாந்தகுமாரி, மில்கா மார்க்கஸ், ரந்தா ஃப்ராங்க்லின், மிஸ்ஸஸ் மேரி சோஃபியா, ஜபமாலை, பாயா சோனியா ஃபேபியா, ஏமி நிவேதிதா ஆலின், ரெனி கீர்த்தனா ஆலின், தீபன் டேவிட், மிஸ்டர் மெல்வின் தினகரன், மிஸ்டர் கே சாமுவேல் கணேஷ், மிஸ்டர் வெங்கடேசன் திலகவதி, மாஸ்டர் ஆலன் கிப்சன் குமார்,
மிஸ் ஜே ஈடன் பிளஸ்ஸி லூயிஸ் குடும்பத்தின் பிள்ளைகள். நிவேஷ் அவர்கள் திருமுழுக்கு காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். ஜூலி செல்வதுரை அவர்கள் நிலத்தின் கனியை காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். அதே போல ஆர்னஸ் பால் அவர்களும் நிலத்தின் கனியை காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். மிஸ்ஸஸ் மெட்டில்டா புனிதா அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். பைத்தன் செல்வம் தாமஸ் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜே உதயகுமார் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜெயந்தி ஆர்னஸ்ட் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். அருட்பணி எங்களுக்கு உண்டு பண்ணி எங்களை நடத்துகின்ற எங்கள் நல்லாண்டவரே, அருட்பணி என்பது உமது சாயலை குறிக்கின்றது, உமது பண்பு என்று சொல்லி எங்களுக்கு நீர் போதித்திருக்கின்றீர். துன்புறுகின்ற அந்த கடவுளுடைய பண்பிலே எங்களை நாங்கள் இணைத்து கொள்ளவும், துன்புறுகின்ற சமுதாயத்தில் இந்த உறவுகளை வலுப்படுத்தி சீரமைக்கின்ற பணிக்கும், நீதி நியாயத்தையும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அருட்தொண்டை செய்யவும், முழு வாழ்வுக்கு நேராக மக்களை நடத்துகின்ற இந்த திருப்பணியிலே சபையாக எங்களை அழைத்திருக்கிறீர் என்று சொல்லி எங்களே நாங்கள் மறுஅர்ப்பணம் செய்கின்றோம். இந்த தொண்டு சிறந்து நடைபெற உம்முடைய கிருபையை நாங்கள் தேடுகின்றோம். ஆண்டவருடைய சாயலே இருக்கின்ற இந்த அருட்பணியிலே எங்களையே நாங்கள் இணைத்து கொண்டு நித்தமும் இந்த பணியை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமான பலத்தையும் ஆற்றலை நீர் கட்டளையிட்டு இல்லை வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சபையாக அந்த வகையிலே நீர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துமாறு இடத்தை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆராதனையில் பங்கேற்றிருக்கிற நமது பிள்ளைகள் அனைவருக்காக இடத்தை நாங்கள் வருகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். ஆராதனையில் பங்கேற்று உமக்கென்று படைத்திருக்கிறேன் இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து படைத்த கரங்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கின்றோம். மாதாந்திர செந்தாவாகவும் பொதுவான காணிக்கையாகவும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணிக்கையாகவும் ஸ்தோத்திர காணிக்கையாகவும் நிலத்தின் கனிகளை காணிக்கையாகவும் கொடுத்து உம்மை மகிழ்த்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்காகவும் இடத்தை நாங்கள் செபிக்கின்றோம். படைத்த இந்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து இதை நீர் ஆசீர்வத் தர வேண்டுமாய் உம்மிடத்தை நாங்கள் மன்றாடுகிறோம். அநேகருக்கு பயனுள்ள திருப்பணியை எடுத்து செய்ய இந்த காணிக்கைகள் எங்களுக்கு போதுமான அமைய நீ கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆராதனை வேளையிலே எங்களோட பிரசன்னமாயிரும். உமது திரு சரீரத்தையும் இரத்தத்தையும் நாங்கள் பணம் பண்ணி உமது பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்று உமக்கு சாட்சியில் பிள்ளைகளாக விளங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். திருவிருந்துக்கென்று நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த நேரத்திலே திருவிருந்து அருட்சாதனங்கள் இங்கே மேசன் மீது வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் வரிசையில் வந்து கிரமமாக இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து சென்று உங்களுடைய இருக்கைகளில் நீங்கள் அமருங்கள். நாங்கள் சொல்லும்போது அதை பிரித்து உட்கொள்ளுமாறு உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் சபையார் வரிசையாக அமைதியாக கிரமமாக வந்து இதை பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபிப்போம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னராய் இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிட்கையில் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் விழுந்தபோது புது சிருஷ்டியின் முதற்பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்.
தேவரேர் மனிதர்கள் ஒருக்குமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்தலினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருந்தாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்டான் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்கள் கொடுத்து நீங்கள் வாங்கி புசையுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாமணிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தேதில் அறிக்கிடுகிறோம், நீ திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து ஆயக்காரனுடைய ஜபத்தை மூன்று தரம் சொல்லக்கிடுவோம். தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை எங்களுக்கு தாரும். இப்போது உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற அப்பம் திராட்சரசம் இதனை நீங்கள் பிரித்து உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசித்தால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். தாவீதின் ஸ்தோத்திர ஜபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி
உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வலம் பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போக கடவும். ஆமேன்.